यस्य वाग्कृति पर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरन्नतूपुल तिरुवेङ्कटमुडयान् पारुण चन्न पழமொழிகள் ஓரன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானிறப்போ முளவும் வாழ்வு. இந்த இடத்துல பெருமாள் நமக்கு உபகாரம் பண்ற விஷயத்த சொல்ல போறேன். இதுவரைக்கும் நமக்கு பண்ணிருக்கிற உபகாரம், இப்ப இனிமேல் பண்ண போற உபகாரங்கள் என்ன மூணு விதமா, அதாவது முதல்ல பண்ணிருக்கிற உபகாரம், இதுவரைக்கும் பண்ணிருக்கிற உபகாரம், இதுக்கப்புறமா பண்ண போற உபகாரத்துல வரைச்சு அதை ரெண்டு விதமா பிரிக்கிறேன். நம்ம உபாயத்தில் மூலம்படியாக பண்ணுறது அது ஒரு உபகாரம். அது தவிர இதுக்கு மேலே வந்து ஒரு நிர்யாணம் ஏற்பட்டதுனாக்கா சீவைக்குன்றம் வரைக்கும் ஆயுஷம் போகிறது வரைக்கும் பண்ணக்கூடிய உபகாரன்றது ஒன்று. இதுதான் முதல்லையே பிரதிஜை பண்ணியிருக்கோம். இப்போ முதல்ல இதுவரைக்கும் பண்ண உபகாரங்களை பற்றி சாதிக்கிறேன். சர்வேஸ்வரன் நமக்கு முன்பு செய்த உபகார பரம்பரை எது, மேல் அபேட்சிக்கப்படும் உபகார பரம்பரை எது என்ன, இப்போ இதுவரைக்கும் அவர் என்ன உபகாரம் பண்ணிருக்கு, இதுக்கு மேல் என்ன உபகாரம், அதாவது அவரிடத்துல என்ன உபகாரம் அபேட்சிக்கிறோம் எதிர்பார்க்குறோம், அதை எப்படி அவர் பண்ண போறேன்றதெல்லாம் தான் சொல்லணும். இப்போ முதல்ல அவர் பண்ண உபகாரத்தை சொல்லி சொல்ற நானே கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன். இல்லை, இப்போ வேற ஒரு இது வந்துருக்கு எனக்கு, அதில் உபன்யாசத்தில் இருக்கேன், அதை முடிச்சுக்கணும். இப்போ அவர் பண்ண உபகாரத்தை சொல்ற இச்சாத்தேவ தவ விஸ்வபதார்த்த சத்தா என்கிறபடியே சர்வ வஸ்துக்களுடையவும் ஸ்வரூப ஸ்வபாவ பிரபுத்தி பலங்கள் தான் இட்ட வழக்காம்படி நிற்கிற சர்வேஸ்வரன் தன் ஔதாரிய அதிசயத்தாலே மேல் நமக்கு தருகைக்கு தானே சங்கல்பித்து வைத்த நித்ய நிர்தோஷ நிரதிசய மகானந்த அனுபவத்திற்கு ஆசிரியமான அகமர்த்தத்தை அந்நிதாகரிக்க வல்லவனாயிருக்க நித்தியேச்சையாலே அந்நிதாகரியாதே இது நித்தியமாக கடவுது என்று நிலைநிறுத்தி வைத்தது ஸ்வரூப சத்தா ரக்ஷண ரூபமான நித்திய சித்த உபகாரம். அதாவது ஒவ்வொரு வஸ்துக்கும் ஸ்வரூபம் ஸ்வபாவம் பிரவிற்த்தி பலம் என்று நான்கு விதமாக சில விஷயங்கள் சொல்லணும் ஒவ்வொரு வஸ்துக்கும். இப்போ அந்த வஸ்து இருந்ததுன்னா அந்த வஸ்துவனுடைய ஸ்வரூபம், அந்த வஸ்துவனுடைய சுவாவம், அதனுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள்னால வரக்கூடிய பலம், இப்படி இது நாலுமே எம்பெருமானுடைய அதீனத்தினால தான் வருது. இச்சாத ஏவ தவ விஸ்வபதார்த்த சத்தா என்று சொல்லியிருக்கு. அதில் வந்து ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில் லோகத்தில் இருக்கிற சமஸ்த வஸ்துக்களுடைய சத்தையும் இருப்பும் இச்சாத ஏவ எம்பெருமானுடைய இச்சையினாலேயே தான் வருதுன்னு சொல்லி சொல்ற. இச்சாத ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா நித்தியம் பிரியாக தவது கேட்டன தேகி நித்யாக. அதாவது இந்த வஸ்துக்களுடைய இருப்புன்றது இருக்க எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறது. அதுல சில சங்கல்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னாக்க எப்பவுமே இப்படியே இருக்கட்டும்னு சொல்லக்கூடிய சங்கல்பமாக இருக்கு. சில வஸ்துக்கள்ல வரைச்சு இது மாறுபாடு அடையக்கூடியதாக இருக்கட்டும்ன்ற ஒரு சங்கல்பம் ஏற்படுறது. எந்த வஸ்துக்கள்ல
எம்பெருமானுடைய சங்கல்பம் இந்த வஸ்து நிச்சயமாக இருக்கட்டும்னு இருக்கோ அது நிச்சயமாக இருந்துருக்கு. எந்த வஸ்துக்கள்ல இது மாறுபாடு அடையதாக இருக்கக்கூடியதாக இருக்கோ அது வந்து மாறுபாடு அடையக்கூடியதாக இருந்துருக்கு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்னென்ன, எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்ன, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் என்ன, இவையெல்லாம் அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்கட்டும்னு அவருடைய சங்கல்பம், அதனால அது அப்படியே இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்ப லோகத்துல ஒவ்வொரு வஸ்துவனுடைய ஸ்வரூபம் ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்வரூபம் என்ன கேட்டோம்னாக்க இந்த வஸ்து எப்படி இருக்கிறதோ இருக்கிறது. இப்போ ஒரு குடம் எடுத்துக்கிறோம், இந்த குடத்தினுடைய ஸ்வரூபம்னு சொன்னா என்னென்ன, இந்த குடம்னு சொல்லி பேர் வரைச்சே கழுத்து சின்னதாகவும் தொப்பை பெருசாகவும் வயர் பெருசாகவும் இருக்கக்கூடிய ஒரு பாத்திர விசேஷத்துக்கு குடம்னு சொல்றோம். இந்த குடத்தினுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கிறது, இதுதான் குடத்தினுடைய ஸ்வரூபம்னாக்க இது பகவத் சங்கல்பம். இது ஆகையில கடகா இன்னும் ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றோம். இந்த சப்தத்தை பிரயோகத்தை பண்ணோம்னா இந்த சப்தத்தினால போதிக்கப்படுகிற அர்த்தம்ன்றது வேற. சப்தமே கடகான்னாக்க கட சப்தமே வந்து அந்த குடரூப வஸ்துவாகாது. அந்த இந்த சப்தத்தினால போதிக்கப்படுகிற அர்த்தம் என்னன்னாக்க கடரூபமான அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். இப்ப ஒவ்வொரு வஸ்துவும் இது இது இப்படி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பண்றதே இருந்திருக்க அது எம்பெருமானுடைய இச்சையினால ஏற்படுறது. இப்ப பாருங்க, அதே மாதிரி இந்த வஸ்து மாறுபாடு அடையக்கூடியதாக இருக்கட்டும், இந்த வஸ்து நித்தியமாக இருக்கட்டும்னு அது சங்கல்பமோ அவனுடைய சங்கல்பம் தான். இப்ப இந்த மண் இருக்கு, இந்த மண் இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாறுபாடு அடையிறது மண்ணே தான் குடமா இருக்கு. இது மாறுபாடு அடையக்கூடியதாக இருக்கட்டும்ன்றது இருக்க இது எம்பெருமானுடைய சங்கல்பம், அது இச்சை. இப்ப இதே ஆத்மா இருந்துருக்க இந்த ஆத்மா ஜீவன் இது நித்தியமாக இருந்துருக்கு. நித்தியமா இருக்குன்னா அழிவில்லாததாக இருந்துருக்கு. அந்த ஆத்மா அணுவாக இருக்கட்டும் என்ன சங்கல்பம் பண்ணா அந்த ஆத்மா அணுவா இருக்கிறது, அணுவா இருந்துருக்கு, நித்தியமா இருக்கு, ஞான சுரூபமா இருக்கு, இதெல்லாம் ஆத்மாவுக்கு சொல்லி சொல்றோம். இப்ப இது ஸ்வரூபம். அதே மாதிரி ஸ்வபாவம், இந்த அந்தந்த வஸ்துக்களுடைய இது மொத்தத்தையும் பின்னாடி விவரணம் பண்ண போறேன். அதுக்கு முன்ன நான் முதல்ல ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சுபாவம்னாக்க இப்ப நெருப்பு இருக்கு, நெருப்பினுடைய சுபாவம் சுடுறதுன்றது சுபாவம், அது தொட்டா சுடுறது, அது கொளுத்துறதுன்றது அதனுடைய சுபாவம். ஜலத்துக்கு உண்டான சுபாவம் அது குளிர்ச்சியா இருக்கிறதுன்றது அதுக்கு சுபாவம். அந்த குளிர்ச்சியா இருக்கிறதோ இல்ல நெருப்புக்கு சுடுறதா இருக்குன்றதோ இந்த சுபாவத்தை யார் ஏற்படுத்தினா, பிரம்மன் தான் ஏற்படுத்தின. இந்த சுவாவம் இந்த ஸ்வரூபம் என்ன, ஜலம்னா எப்படி இருக்கும், இது திரவ திரவியமா இருந்துருக்கு, லிக்விடா இருக்கு, ஜலம்ன்றது தீர்த்தம்ன்றதுன்னு இருக்கு. இப்போ நெருப்புன்றது வரைக்கும் தாக்க சக்தி ஒன்னொன்னு கொளுத்தக்கூடிய சாமர்த்தியத்தோடு இருக்கிறதா இருந்துருக்குன்றதெல்லாம் இருக்க, இந்த மாதிரி இந்த வஸ்து இந்த இப்படிப்பட்ட சுவாவத்தை உடைத்தானதாக இருக்கட்டும்னு தீர்மானம் பண்றது யாருன்னாக்க அது எம்பெருமானுடைய திருவள்ளம். அதனால ஜலத்தினால கொளுத்த முடியாது, நெருப்பினால அணைக்க முடியாது. இது எல்லாமே வந்து பெருமாள் பிரதிநிதித்தமாக ஏற்படுத்தின ஒரு கிளப்தி, அது எம்பெருமானுடைய திருவுள்ளம். முள்ளு குத்துறது, முள்ளு ஏன் குத்துறதுன்னு கேட்டோம்னாக்கா அதனுடைய சுவாவம் பெருமாள் அப்படி ஏற்படுத்திருக்காரு. எட்டிக்கா கசக்கிறது, வாழைப்பழம் இனிக்கிறது, இது ஏன் கசக்கிறது, இது ஏன் இனிக்கிறதுன்னு கேட்டோம்னாக்கா இது சொல்ல முடியாது. இந்த கசக்கிறதோ இனிக்கிறதோ இது ரெண்டுமே ஈஸ்வரன் அதுக்கு ஏற்படுத்தின ஒரு சுபாவம். ஈஸ்வரன் ஏற்படுத்தின சுபாவத்துல போய் நாம கேள்வியே கேட்க முடியாது. அதுதான் சொல்ற இச்சாத்த ஏவ, அந்தந்த வஸ்துக்களுக்கு ஒரு ஸ்வரூபமோ ஒரு சுவாவமோ பிரவிற்த்தி. பிரவிற்த்தின்னு வரைச்சே செயல்பாடு. இந்த குடம் இருக்கு, குடத்தினுடைய செயல்பாடு என்னன்னா அங்கே ஜலம் கொண்டு வரும். இன்னொரு வஸ்துனால ஜலம் கொண்டு வர முடியாது. துணியினுடைய செயல்பாடு என்னன்னா நம்ம உடம்ப மறைக்கிறது அதனுடைய செயல்பாடு.
இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருந்தது. இப்ப இந்த செயல்பாடுனால வரக்கூடிய பலனும் கிருத்தமா இருந்துருக்கு. இதனால என்ன வரும் அப்படின்னாக்க, நம்ம துணியை போட்டு மறைச்சிக்கிறோம், இல்ல போர்வையை போட்டு போத்துக்கிறோம், போத்துருந்தோம்னா குளிராது இருக்கு. இப்படி வரக்கூடிய பலன் இருக்க, இந்த பலன்கள் உள்பட எல்லாமே தான் இட்ட வழக்காம்படி நிற்கிற ஈஸ்வரன். ஈஸ்வரன் எப்படி இருக்கார்னாக்க, லோகத்துல இருக்கிற சமஸ்த பதார்த்தங்களுடைய ஸ்வரூபமும் அதனுடைய ஸ்வபாவம், ஸ்வரூபன்றது அந்தந்த வஸ்துவனுடைய நிலை இயல்பு, ஸ்வரூப சப்தன்றது இயல்புன்னு அர்த்தம். அதுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்வபாவங்கள், அதுல இருக்கக்கூடிய தன்மைகள், அதுக்கப்புறமா அதனுடைய செயல்பாடுகள், அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாமே எம்பமாக இட்ட வழக்காக இருக்கு. தான் இட்ட வழக்காக இருக்கும்படியான ஈஸ்வரன்னு சொல்லி சொல்ற அப்படிப்பட்ட பெருமாள் என்ன பெரிய நமக்கு உபகாரம் பண்றேர் அப்படின்னா, இந்த ஆத்மாவை இப்படி இருக்கிற நிலையில பண்றது இருக்க இது பெரிய உபகாரமா இத்த முதல்ல சொல்லி சொல்றேர். அவர் ஔதாரிய அதிசயத்தாலே மேல் நமக்கைக்கு தருகைக்கு தானே சங்கல்பித்து வைத்த நித்திய நிர்தோஷ நிரதிசய மகானந்த அனுபவத்திற்கு ஆச்சரியமான அகமர்த்தத்தை. சில ஃபண்டமெண்டல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ குணங்கள், குணங்கள்லாம் வந்து ஏதனா ஒரு பொருளை ஆசிரியச்சு தான் இருக்கும், தனியாக இருக்காது. பெண்மைன்னு ஒரு குணம் சொல்லணும்னாக்க அது வஸ்துவை ஆசிரியச்சிருக்கும், ஒரு திரவியத்தை தான் ஆசிரியச்சிருக்கும். இது துணியோ செவரையோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான், சுவரையோ ஏதோ ஒன்று தான் ஆசிரியச்சிருக்கும் குணங்கள்லாம். இப்போ ரசம் எடுக்கிறோம், இது ஒரு குணம். இப்போ இது புளிக்கிறதோ இனிக்கிறதோ ஏதோ ஒன்று சொல்கிறோம். இனிக்கிறதுன்னு சொன்னோம்னா அந்த இனிப்புன்ற குணம் அது கரும்பையோ கல்கண்டையோ இல்லை தேனையோ ஏதோ ஒன்று ஆசிரியச்சு தான் இருக்குமே தவிர அந்த குணங்கள்ன்றது தனியாக இருக்க முடியாது. அதே மாதிரி சுகம் துக்கம் இதெல்லாம் வந்து ஆத்மாவை தான் ஆசிரியச்சிருக்கும். நமக்கு கையில் அடிபடுறது, அடிபடிச்சா அடிபட்டா வலிக்கிறது. இப்போ இது வலிக்கிறதுன்றது கைக்கு வலிக்கிறதா இல்லை ஆத்மாவுக்கு வலிக்கிறதா? என்ன கைக்கு வலிக்கல, கையில் அடிபட்டதுனால இந்த சரீரத்தில் அடிபட்டதுனால சரீரியாக இருக்கிற ஆத்மாவுக்கு தான் வலிக்கிறது. அதே மாதிரி வெயிலில் போயிட்டு வரோம், கண்ணா குளிர்ச்சியான ஒரு காத்தோடு கூட இருக்கிற ஒரு ஒரு அறையில் நம்ம உட்காந்துக்கிறோம். அப்போ உட்காந்துக்கிட்டே ஒரு சுகம் ஏற்படுறது. இந்த சுகம் சரீரத்துக்கு ஏற்படுறதா ஆத்மாவுக்கு ஏற்படுறதா? அப்பா ஜில்லுன்னு இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு நம்ம சொல்லி சொல்கிறோம். இந்த சுகம் ஏற்படுறது எதுக்கு ஏற்படுறதுன்னா ஆத்மாவுக்கு தான் ஏற்படுது, சரீரத்துக்கு ஏற்படலை. இப்போ இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் மேலே வரக்கூடிய சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்க, அவர் இஷ்டத்தில் இருக்கிறது சகல பதார்த்தங்களுடைய ஸ்வரூப சுபாவ பிரவர்த்தி பலங்கள் அப்படிலாம் இருக்கச்சே கூட, அவர் ஒரு பெரிய ஒரு கருணை, அவர் பேரருளாளர் இருக்கிறபடினால அந்த ஔதாரிய அதிசயத்தினால பெருமாள் தீர்மானம் பண்றார், இந்த ஜீவாத்மாக்களுக்கு தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அர்த்தம். அதாவது ஜீவாத்மாக்கள் சந்தோஷத்துக்கு ஆசிரியமாக ஆகணும்னு அர்த்தம். அப்படின்னா நித்திய நிர்தோஷ நிரதிசய மகானந்த அனுபவத்திற்கு, மகானந்த அனுபவம், அனுபவம்ன்றது பாஷாந்தரத்தில் சொல்லச்சு எக்ஸ்பீரியன்ஸிங்னு சொல்லுவா. அந்த அனுபவம் அது சுகமானா இருக்கட்டும் துக்க ரூபமாவது இருக்கும், ரெண்டு விதமாகவும் இருக்கும். ஆகையால யாவது இப்போ பாஷாந்தரத்தில் சொல்லச்சு ஜாய் சாரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ இல்லையோ, ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸிங் தான், ரெண்டுமே அனுபவத்தில் தான் வந்து நிற்கிறது. அது சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் என்னதான் வருது, இந்த அனுபவம் எதில் வருது? சுகானுபவமோ துக்கானுபவமோ இது ரெண்டுமே இந்த அனுபவம்ன்றது எதில் வருதுன்னாக்கா சாட்சாத்தா இருக்கு ஆத்மாவுக்கு தான் வருதே தவிர வேற எதுக்கும் வரல. அப்போ இந்த அனுபவத்துக்கு ஆசிரியமா இருக்கிறது ஆத்மா.
எப்படி குணங்களுக்கு ஆசிரியமாக வஸ்துக்கள் இருந்திருக்கோ, திரவியங்கள் இருந்திருக்கோ, அந்த மாதிரி இது ஆத்மாவும் ஒரு திரவியம். பிருத்திவிய தேஜோ வாயு காலதிக்கு ஆத்மா மனாந்தின்னு சொல்லச்சே வாயு ஆகாஷம். நையாயிக்கனுடைய பிரகாரத்துக்கு 9 திரவியம் அவன் ஒத்துக்கிறான், அதுல வரச்சே ஆத்மாவும் ஒரு திரவியமா அவன் ஒத்துக்கிறான். இப்ப இந்த ஆத்மாவும் சுகதுக்காதிகளுக்கு ஆசிரியமாக இருந்துருக்கு, ஆகையால இதுவும் ஒரு திரவிய விசேஷம்தான். அந்த இடத்துல பாக்குறோம்னா குணாதிகளுக்கு, குணங்களுக்கெல்லாம் ஆசிரியம், ரசாதி குணங்களுக்கு ஆசிரியமாக இருந்துருக்கிறது, ரசத்துக்கு ஆசிரியமா இருந்துருக்கிறது. அதாவது இனிப்புனாக்க வெள்ளம் மாதிரி இருக்கிறது, புளிப்பான்னா புளி மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி இந்த ரசங்களுக்கெல்லாம் ஆசிரியமாக ஒரு பதார்த்தம் இருந்துருக்கு. அந்த மாதிரி சுகத்துக்கு துக்கத்துக்கெல்லாம் ஆசிரியமா மீதி பதார்த்தம்லாம் இருக்காது, அச்சேதனமான பதார்த்தங்கள்லாம் இருக்காது. எந்த திரவியம் இருக்கும்னா சைத்தன்யம் உள்ளதாக இருக்கிறது தான் திரவியம் தான் வரும். அந்த சேத்தனத்தோடு கூட இருந்துன்னு இருக்கிற, அதாவது அறிய தகுந்தது சைத்தன்யம்ன்றது இருக்க ஞானம், இது ஞானம் உடையதுன்னு அர்த்தம். மீதி வஸ்துக்கள்லாம் ஞானம் இல்லை. இப்ப இதுல வந்து அறிய தகுந்த சாமர்த்தியம் இருக்கிறது, அறியக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறதாக இருக்கிறது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவில் பெருமாள் என்ன நினைக்கிறாருனாக்க, இதுக்கு ஒரு அனுபவம் ஏற்படணும். எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படணும்னாக்க ஆனந்த அனுபவம் ஏற்படணும். அதாவது ஆனந்த அனுபவத்துக்கு இந்த ஆத்மா ஆசிரியமாக இருக்கணும்னாக்க ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும்னு பெருமாளுடைய திருவுள்ளம். அதுக்காக அவர் என்ன பண்றாருனாக்க, எப்படிப்பட்ட ஆனந்தத்துக்கு ஆசிரியமாக இருக்கணும் இந்த ஆத்மான்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட ஆனந்தம்னு சொல்லச்சே நித்ய நிர்தோஷ நிரதிசய ஆனந்தம்னு சொல்லி சொல்ற. நித்தியமான ஆனந்தம், நிர்துஷ்டமான ஆனந்தம், நிரதிசயமான மகானந்த அனுபவம்னு சொல்லி சொல்ற. நமக்கு கூட சந்தோஷம் வரும், புத்திரஸ்தே ஜாதகா அப்படின்னு சொல்லி சொல்றான், உனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க உடனே பெரிய சந்தோஷம் வருது. வராது யாருக்கு? எல்லா அப்பாவுக்கும் வரக்கூடிய சந்தோஷம் தான் அது. அந்த மாதிரி வரச்சு, ஆனா இந்த சந்தோஷம் வந்து எல்லா சமயத்துலயும் இருக்கான்னு கேட்டோம்னாக்க ஏதோ அதை கேட்கச்சே அது சந்தோஷமா இருக்கு. நாம கூட தான் விஷயங்கள்லாம் பார்க்கறோம், அந்த பார்க்கச்சேயே சில சந்தோஷங்கள்லாம் நமக்கு ஏற்படும். இந்த சந்தோஷங்கள்லாம் எப்பவும் இருக்கிற சந்தோஷமா அப்படின்னா, நம்ம பெரிய பணக்காரனா இருக்கும், உனக்கு வந்து ஏதோ லாட்ரி சீட்ல இன்னைக்கு 1,00,000 ரூபாய் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அந்த ரூபாய் மொத்தம் செலவிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இல்லை அவனுக்கே வருது இந்த சந்தோஷம் வருது. இல்லை அது ஏதோ தப்பா சொல்லிட்டேன், ஒரு நம்பர் மாறி போயிடுத்து, 1 சீட்டுக்கு இல்லை வேற சீட்டுக்கு அது வந்துருக்குன்னு சொல்லி சொன்னான்னாக்கா அந்த சந்தோஷம் மொத்தம் உத்தர கஷணத்துல போயிடுது. இப்போ இந்த சந்தோஷம் நிச்சயமான சந்தோஷம் இல்லை. நாம இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய எந்த சந்தோஷமுமே இது நித்தியமான அழிவில்லாத சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட சந்தோஷம் இல்லாமல் எப்பவுமே அழிவில்லாததாக எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடியதான ஒரு சந்தோஷம் இருக்க, அந்த ஆனந்த அனுபவம் இருக்க, அந்த அந்த ஆனந்த அனுபவத்தை கொடுக்கணும்னு அவருடைய எண்ணம். நித்ய நிர்தோஷ நிர்தோஷம், அதுல அதுல துளி கூட தோஷம் இல்லாததாக இருந்துருக்கு. பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கும், வேகமா எல்லாரும் வருவா, நம்மளை கௌரவிப்பா, எல்லாம் சந்தோஷம் இருக்கும். ஆனா கூடையே ஒரு ஓரத்துல பார்த்தோம்னாக்க இவ்வளவு கௌரவங்களும் வெளியா இருக்குதான். ஆத்துக்கு வந்தோம்னாக்க ஆத்துல நம்மள கொஞ்சம் மதிப்பு குறைவா நடத்துற மாதிரி நமக்கு தோணித்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? நமக்கு எல்லாருக்கும் நம்ம கௌரவமா இருந்துருக்கோம், ஆனால் ஆற்றுல இருக்கிறவளுக்கு நம்ம அவருடைய கௌரவம் இல்லாதவனா நம்ம இருக்குமேனு ஒரு கூடவே ஒரு மனசுக்கு ஒரு சிரமமும் சேர்ந்து வரும். இப்போ அந்த சந்தோஷத்தில் கூட தோஷமும் சேர்ந்து இருக்கிறதுனால இது நிர்திஷ்டமான சந்தோஷம் இல்லை, இது தோஷம் இல்லாத சந்தோஷம் இல்லை. ஆனால் பெருமாள் நமக்கு கொடுக்க விரும்புகிற சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்னாக்கா எந்த ஓரத்துலையும் துளி கூட தோஷமே இல்லாததான ஒரு சந்தோஷம், இது சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். பெரிய ததையாராசனை சாப்பிடுறோம், ததையாராசனை சாப்பிடச்சேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது.
ஆனா கூடையே ஒரு பயம் ஒண்ணு வருது. ஐயோ இப்படி எல்லாம் சாப்பிட்டோம்னாக்க நமக்கு எவ்வளவு ஜீரண சக்தி இருக்கோ, நாளைக்கு நமக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயத்தோடையே சாப்பிட்றதுன்றது ஒண்ணு இருந்துட்டு இருக்க, அப்போ அந்த சந்தோஷமே போயிடுச்சு நமக்கு. அதாவது அந்த சந்தோஷம் இருக்க வந்திருக்கிற சந்தோஷம், அது நிர்திஷ்டமான சந்தோஷம் இல்லை, தோஷத்தோடு இருக்கக்கூடிய சந்தோஷம்தான். இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த அனுபவம் பெருமாள் நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படலை. பெருமாள் நமக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்குற, ஆனந்த அனுபவத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னாக்க, துளிக்கூட தோஷமே இல்லாத எந்த விதமான ஒரு ஆனந்தத்துக்கு எதிரியாக எதிர்ப்பதமாக சொல்றது துக்கம்தான். அந்த துக்கத்தினுடைய சம்பந்தம் துளிக்கூட இல்லாததாக இருந்துருக்கிற தோஷம்தான் அது. அந்த தோஷத்தினுடைய சம்பந்தம் இல்லாததான ஆனந்தத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற. சரி, நிரதிசயன்னு இன்னொரு சப்தத்தை சொல்லியிருக்கேன். இந்த நிரதிசய சப்தத்துக்கு நிரதிசயம்னாக்க இவ்வளவுன்னு சொல்ல முடியாதது, இப்படின்னு சொல்ல முடியாததான ஒரு சந்தோஷம். ஏகோ மானுஷ ஆனந்தம் மானுஷா அப்படின்னா உபநிஷத் சொல்றது. இப்ப பிரம்மானந்தன்றது எவ்வளவு பெற்ற எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அளவுன்னு சொல்லச்சே அது ஒரு ரிலேட்டிவ் டம். இதை காட்டிலும் இது பெருசு, இது சின்னதுன்னு சொன்னோம்னா இன்னொன்று ஒன்று இருக்கணும், அதை வச்சுட்டு தான் சொல்லணும். அந்த மாதிரி வரைச்சே முதல்ல ஒரு யாட்ஸ்டிக் ஒன்று, முதல்ல ஒரு அளவு ஒன்று, அளவுகோலாக ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை கொண்டு மீதி விஷயங்கள் எல்லாம் தொலனம் பண்ணணும். மனுஷானந்தம்னா என்னன்றத முதல்ல வேதம் சொல்றது. யுவா சா சாது யுவா அத்தியாயகா, யுவாவாக இருக்கிறது முன்ன ஓணும். சரி, கட்டுமஸ்தான உடம்பு இருந்துன்னாக்கா அது மாத்திரம் யுவாவாக இருந்தால் மாத்திரம் போருமானா, அவன் ஒன்றும் வாசிக்காது இருந்தான்னாக்கா அவனை என்ன மதிப்பான் அப்படின்றதுனால அப்போ என்னாகும். அதுக்காட்டிலும் சாது யுவாத்தியாயக்கா, அவன் படிக்கிறோம் நல்ல படிப்போடையும் படிக்கிற காலத்திலேயே மீதி பேருக்கும் சொல்லி கொடுக்குறாளோ சாமர்த்தியத்தோடு இருந்துருக்கோனா இருக்கிறது இருக்கு, அது விசேஷம்னு சொல்கிறேன். நல்ல படிப்பாளியாக இருக்கான், யுவாவாக இருந்துருக்கான், உடம்புல இருக்கும் ரோகம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, மனசில் ரோகம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, என்ன இல்லை பலம் இல்லாதவனா, ரோகம்லாம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஒன்றும் இல்லாத சாதாரண பலமே இல்லாதவனா இருந்தான்னா என்ன பண்ணுறதுன்னா, ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, அதாவது உடம்புலவுலையும் மனசளவுலையும் ரோகம் இல்லாதவனாகவும் நல்ல பலத்தோடையும் கூட இருக்கவனாக இருந்தான்னாக்கா அது இன்னும் ஒரு விசேஷம். சரி, இப்படி இருந்தால் மாத்திரம் போருமா, நல்ல பலிஷ்டனாகவும் மனசில் ஒன்றும் இது ரோகம் இல்லை, சரீரத்துலேயும் ரோகம் இல்லை, மனசளவுலையும் ஒன்றும் கட்டம் இல்லை, நல்ல படிப்பாளியாகவும் இருந்துட்டுருக்கான், யுவாவாகவும் இருந்துட்டுருக்கான், ஆனால் பெண்ணிலஸ் ஒரு பைசா கூட அவனிடத்துல இல்லை, அப்படி இருந்தான்னா யார் மதிப்பா அவனை. சரி, தஸ்யம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத்து, தஸ்யம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத்து, அவனுக்கு இந்த பிருத்திவி இருந்துட்டுருக்கேன் சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத்து, எல்லாத்தோட கூட இருக்கிறதாக இருந்ததுன்னாக்க சர்வாவித்தசிய பூர்ணா சாத்துனாக்க வெறும் பிருத்திவி மாத்திரம் இல்லை, பிருத்திவியில் இருக்கிற எத்தனை தனங்கள் இருக்கோ அத்தனை தனங்களோடு கூட சேர்ந்ததாக கணக்கு இருந்ததுன்னாக்க அது, அதாவது யுவாவாக இருந்துட்டு நல்ல படிப்பாளியாக இருந்துட்டு எந்த விதமான ரோகமும் இல்லாமல் மனதளவுலையும் கஷ்டம் இல்லாதவனாக இருந்துட்டு பலிஷ்டனாகவும் இருந்துட்டு பெரிய இந்த பிருத்திவி மொத்தம் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக, பிருத்திவியில் இருக்கிற எல்லா வஸ்துக்கள் எல்லா தனங்கள் எல்லாமே அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்ததுன்னாக்க அது ஏகோ மானுஷ ஆனந்தா, அது ஒரு மனுஷியானந்தம்னு உபநிஷத் சொல்றது. அதே மாதிரி அதுக்கப்புறமா அது அது இதை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கிறேன், தே சதம் மானுஷா ஆனந்தா ச ஏகோ மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா, இதனுடைய 100 மடங்கு மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம் அப்படின்லாம் சொல்லிடுவாரு. கடைசியில் பிரம்மானந்தத்தை பற்றி சொல்லச்சே சயச்சாயம் குருடே எச்சாதான் வாதித்தே ச ஏகான், அதில் பிரம்மானந்தம் சொல்லச்சே ஒன்றும் சொல்ல, எதோ வாச்சோ நிவர்த்தன்தேன்னுட்ட, இது வாக்குனால சொல்லவே முடியாது, இது ஆனந்தம் எவ்வளவு இருக்கும்ன்றத பற்றி இதை அளவிட்டு சொல்ல முடியாததாக இருந்துருக்குன்னு இருக்கு. அதுதான் நிரதிசயம்ன்ற சப்தத்தினால சொல்றது. பெருமாள் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆத்மாவுக்கு
நித்தியமாகவும் நிர்தோஷமாகவும் நிரதிசயமாக இருந்துருக்கிற மிகப்பெரியதான ஆனந்தம் இருக்க, அந்த ஆனந்தானுபவத்துக்கு இந்த ஆத்மா ஆசிரியமாக ஆகணும்னு அவர் நினைக்கிறேன் பாவி காலத்துல. அகமர்த்தத்தை அப்படின்னா அகம் அகமர்த்தம்ன்றது இருக்க, அகம் சப்தத்தினுடைய அர்த்தம் ஆத்மா. அகம் நான் நான் சொல்றது எதை சொல்றதுன்னா, நான் சொல்றது ஆத்மாவை தான் சொல்றது. அப்போ அந்த அகமர்த்தத்தைன்னு சொன்னாக்கா ஆத்மாவை. இப்போ இந்த ஆத்மா தான், இந்த ஆத்மாவை பெருமாள் என்ன நினைக்கிறேன்னா, இப்படிப்பட்ட மகானந்தத்துக்கு ஆசிரியமாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்க இந்த ஆத்மாவனிடத்தில் இருக்கணும்னு ஒரு பெரிய ஆசை அவருக்கு பெருமாளுக்கு. இது இதுக்காக அவர் என்ன பண்றார் என்னன்னா, அந்நியசாகரிக்க வல்லவனாயிருக்க நித்திய இச்சையாலே அந்நியசாகரியாதே, இது நித்தியமாக கடவுது நிலை நிறுத்தி வைத்தது. பெருமாளுடைய சங்கல்ப பிரகாரத்துக்கு ஆத்மாவை எப்படி வேணா அவர் பண்ணலாம், அது எப்படி வேணா இருக்கும்படியாக அவர் பண்ணலாம். இப்போ நான் கீழே சொல்லி சொன்னோம் இல்லையோ, ஒவ்வொரு பதார்த்தம் நித்தியேச்சா சித்தமான வஸ்துக்கள் நித்தியமாக இருக்கும், அனித்தேச்சா சித்தமான வஸ்துக்கள் அனித்தியமாக இருந்துருக்கும்னு சொல்லி சொல்லிருக்க. இந்த கடரூபாதி அர்த்தங்கள்லாம் இது மாறுபாடு அடையக்கூடியதாக இருக்கட்டும் அழியக்கூடியதாக இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிச்சேர்னாக்கா அது அப்படிதான் போகும். அதே மாதிரி அவர் பெருமாள் வந்து இது அந்நிதாகரிக்க வல்லவனாக இருந்துருக்கச்சு, அதாவது இந்த ஆத்மா நித்தியமாக இருக்குவானா, இது அநித்தியமா கூட இருந்துட்டு போட்டோம்னு அவர் சங்கல்பிச்சேர்னாக்கா அது அந்நிதாகரணம்ன்றது வந்துடும், அதுக்கு அந்த ஆத்மாவுக்கு வந்துடும். ஆனா அது வரல, ஏன் வரல, ஏன் பண்ணலன்னா, பெருமாள் நமக்கு பண்ற உபகாரம் அந்த இடத்துலதான் இருக்கு, அங்கதான் பெரிய உபகாரம் பண்றேன். அவன் அந்நியசாகரிக்க வல்லவனாய் இருக்க சாமர்த்தியம் இருக்கு அவருக்கு, இதை எப்படி வேணா பண்ணலான்ற அளவுக்கு அவருக்கு சாமர்த்தியம் இருக்கச்சே கூட, அவருடைய நித்தேச்சையினாலே அவருடைய சங்கல்பம் இச்சைன்றது சங்கல்பம், அவருடைய எண்ணத்தினால என்ன தீர்மானம் பண்றேன்னாக்க, அந்நியசாகரியாது வேற விதமாக ஆக்கல, வேற விதமாக ஆக்கலன்னா அந்நிதா கிடையாதுன்னா வேற விதமாக ஆக்கலன்னாக்கா ஆத்மா நித்தியமாவே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு புத்தி, அந்த ஒரு சங்கல்பம் தான் அவருக்கு இருக்கே தவிர, இந்த மீதி அச்சேதன பதார்த்தங்கள்லாம் மாதிரி இந்த ஆத்மாவும் அனித்தியமா இருக்கட்டும்னு அவர் நினைக்கல. அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானந்தத்துக்கு ஆசிரியமாக இந்த ஆத்மா ஆகணும், ஆகையால இந்த ஆத்மா நித்தியமாக இருக்கட்டும்னு அவர் சங்கல்பிக்கிறேன். ஆகையால நித்தேச்சையாலே அந்நிசாகரிக்காதே, இது நித்தியமாக கடவுது என்று நிலைநிறுத்தி வைத்து இந்த ஆத்மாவை, இது எப்பவும் நித்தியமா இருக்கணும், ஆத்மா அழியாததாக இருக்கணும். நித்தியம் நித்தியத்துவம்னாக்க என்னன்னா, திரைகாலிக வர்த்தித்வம், அதாவது கடந்த காலத்துல நிகழ்காலத்துல எதிர்காலத்துல எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடியதான வஸ்து எதுவோ அதுதான் நித்தியம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆத்மாவை அவர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த ஆத்மாவுக்கு இப்படிப்பட்ட மகானுபவத்தை கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறதுனால, என்னைக்கு அவனுடைய கர்மாலாம் போறதோ, இப்ப இந்த ஆத்மாவே அழிஞ்சு போயிடுச்சுனாக்க அப்புறமா எப்படி இந்த அனுபவத்துக்கு ஆச்சரியமா இருக்கும், அது அது இல்லாத ஆத்மா நித்தியமா இருந்துட்டு இன்னைக்கு துக்கானுபவம் பண்ணிட்டு இருந்தா கூட, கால விசேஷத்திலேயாவது பாவியில ஒரு காலத்திலேயாவது இந்த ஆத்மா இந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நித்திய நிர்தோஷ நிரதிசய மகானந்தத்துக்கு இந்த ஆத்மா ஆசிரியமாக ஆகட்டும், அதாவது இந்த ஆத்மாவில இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷானுபவம் ஏற்படட்டும்னு ஒரு பெரிய மனசுனால பெருமாள் என்ன பண்றேன்னா, முதல் முதல்ல இந்த ஆத்மாவை நித்தியமாக இருக்கும்படியாக பண்ற, இது நித்தியமாக கடவுது என்று நிலைநிறுத்துறது, நிலைநிறுத்தி வைத்தது ஸ்வரூப சத்தா ரட்சண ரூபமான நித்திய சித்த உபகாரம். இந்த ஸ்வரூபம் சித்திச்சாதான் அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய சுவாவமோ பிரவருத்தியோ ஏற்படும். இப்ப முதல்ல குடம்ன்ற ஒரு ஸ்வரூபம் சித்திச்ச பிற்பாடுதான் அதனுடைய சுவாவமாக இருக்கிறதுன்றது இருக்க, அதுக்கு உண்டான சுவாவங்கள் எத்தனையோ சொல்றது, அது தொட்டா மிருதுவா இருக்கிறதோ இல்ல இது பண்றதோ, அதனுடைய பிரவருத்தி செயல்பாடு, அது ஜலத்தை கொண்டு வரதுக்கு உபயோகப்படுறதா இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து ஸ்வரூபம் நிலைச்சாதான் அதனுடைய சுவாவம்லாம் அப்புறமா வரும். அந்த ஸ்வரூபம்ன்றதையே நிலைக்கிறது, இந்த ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை நித்தியசித்தமாக ஆக்குறதுன்றது இருந்திருக்க, அது நித்தியசித்தம், அது இந்த ஆத்மா நித்தியமாக இருக்கட்டும்,
அப்படின்னு பெருமாள் பண்ற இது பெரிய உபகாரம். இதுக்கப்புறம் சுவாவத்தை பத்தி சொல்லுவோம். இந்த நித்திய சித்த ஸ்வரூப சத்தா ரட்சணம், நம்மளுடைய ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தினுடைய இருப்பை ரட்சணம் பண்றதுன்றது இருக்கு. இது பெருமாள் பண்ற உபகாரம், பெரிய உபகாரம், நித்திய சித்த உபகாரம், நித்தியமான உபகாரம் இது. இதை வச்சுதான் நம்மளுடைய சுவாவமோ பிரவருத்தியோ பலமோ எல்லாமே வரணும். அப்ப இந்த ஸ்வரூபத்துல பண்ற உபகாரம் இருக்கு இது. என்ன பெருமாள் நம்மளிடத்துல என்ன அவரால் எப்படி வேணா பண்ண முடியும்? இத்த இது அனித்தியமா இருக்கணும்னா அனித்தியமா ஆக்கணும்னாலும் அனித்தியமா ஆக்கியிருப்பேன். ஆனா அது அனித்தியமா ஆக்கல, அது நித்தியமா இருக்கணும்னு அவர் பண்ற. ஆகையால இதுக்கு பெருமாள் பண்ற முதல் உபகாரம், இந்த இடத்துல பண்ணக்கூடிய உபகாரம் என்னன்னா, இந்த ஆத்மாவை நித்திய சித்தமாக ஆக்கி ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை ரட்சணம் பண்றது என்பது சொல்ற. அடுத்தது சுவாவத்தை பத்தி சொல்ல போறேன். சுவாவத்தை பத்தி அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இது எம்பெருமானுடைய உபகார பரம்பரையை நாம எப்பவும் நினைச்சு பார்த்துண்டு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவி தார்க்கிக சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.